தனித்த அறையில் கிடைத்தாலும் உன் மானத்தை நான் காப்பேன் என்று எந்த ஆண் சொல்கிறானோ அவன்தான் காதலிக்க தகுதியானவன். ஆண்பாலும் பெண்பாலும் இணைந்து படிக்கிற அந்த சமூகத்தை தான் நாங்கள் உருவாக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால்தான் பொள்ளாச்சி கொடுமைகள் நடக்க வாய்ப்பில்லை. இந்த ஆண்களையும் பெண்களையும் பிரிக்க வைத்து பிரிக்க வைத்து பிரிக்க வைத்து இவர்களுக்குள்ளாக உடலியல் உளவியல் சிக்கல்களை உருவாக்குவதனால்தான் இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்கின்றன. தமிழ்நாட்டில் 5 குழந்தைகளுக்குள்ளாக என் முதல் நண்பன் என் அப்பா என்றும் என் முதல் தோழி என் அம்மா என்றும் சொல்லுகிற பண்பாடு என் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறது. இது ஒரு பெண் சொல்றாங்க, என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லை. ஆண் பெண் நட்புக்கான ஒரு கவிதை தொகுப்பது. பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள். பொய் சொல்ல வைக்கும் காதல், பொய் சொன்னதையும் சொல்ல வைக்கும் நட்பு. காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், துப்பட்டான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான். காதலனுக்கு அந்த ராஸ்கலுக்கு தொடுவதற்கு உரிமை கிடையாது, அந்த உரிமைக்கான நாள் வெற்றி பெற்ற நாள். ஆனால் நண்பனுக்கு ஒரு தோழியை தொடுவதற்கு உரிமை உண்டு, ஏனென்றால் அவன் வள்ளுவத்தில் அறிவு பெற்றவன். இடுக்கன் வருங்கால் தொடுவான். தன் தோழியின் மானத்தை காப்பதற்காக அவள் அறியாமல் இருக்கிற தருணத்தில் அவன் அதை சரி செய்கிற பண்பாட்டு செழுமை நண்பனுக்கு மட்டுமே உண்டு. திருமணத்திற்கு பிறகும் இந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக எழுதினேன். அந்த தோழி சொல்லுகிறார்கள், எனக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான், நண்பா நீ என் முகத்தை பார்த்தாய். கணவனுக்கு குழந்தை மனைவி முகம் போல இருக்கிறதா தன் முகம் போல இருக்கிறதா என்ற தேடல் மட்டும்தான் சராசரி தேடல். ஆனால் நண்பனுக்கு அம்மா பிரசவத்தில் வலியில் துடிச்சிட்டியா என்ற 1000 தாய்மையோடு நலம் விசாரிக்கிற அந்த தோழியினுடைய வலியையும் தான் வாங்கி பிரசவிக்கிற அந்த பண்பாடு நண்பனுக்கு மட்டுமே உண்டு. அத்தகைய நண்பன் உங்களுக்கு கிடைப்பதாக. அதையே இன்னொரு வரியில் 2 வரியில் சொன்னேன், என்னை தாயாக்கியவன் கணவன், என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாகியவன் நண்பன். நண்பன் 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 அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல அம்மாவுக்கு கோபம் வரும் இல்லையா? அப்படி ஒரு அம்மா பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, ஏண்டி உங்கள் அண்ணனை விடவா ஒசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா, உன்னை விடவும் என்றேன் நான். இப்போது நீங்கள் இருக்கிற வாழ்க்கை வேறு, நம் அம்மாக்கள் அம்மாக்களுக்கு அம்மாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நீங்கள் இன்றைக்கு வயசுக்கு வந்தாலும் பள்ளிக்கு வர முடியும், கல்லூரிக்கு வர முடியும். என் அக்காள்களால் 5ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்க அந்த ஆண் சமுதாயம் அனுமதிக்கவில்லை. என் அம்மா சாகர வரை தமிழில் தன் தாய்மொழியில் கையெழுத்து போட தெரியாத கைநாட்டு தாயாக இருந்தாள். அந்த வலியோடு இந்த நட்பு காலத்தில் ஒன்று எழுதினேன். மகள் கேட்கிறாள், அம்மா உனக்கு ஆண் நண்பர்களே இல்லையாம்மா என்று கேட்டேன். தாவணி தடுத்து விட்டது மகளே என்றாள் அம்மா.
எனக்கு அந்த குழந்தைகளை பற்றி நான் பள்ளிகளுக்கு பேசுகிற போதெல்லாம் ஒரு 10 குழந்தைகளை வரிசையாக நிறுத்தி உங்களுடைய முதல் நண்பனுடைய பெயரை சொல்லுங்கள், உங்களுடைய முதல் தோழியினுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேட்பேன். தமிழ்நாட்டில் 5 குழந்தைகளுக்குள்ளாக என் முதல் நண்பன் என் அப்பா என்றும் என் முதல் தோழி என் அம்மா என்றும் சொல்லுகிற பண்பாடு என் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறது. உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற மன உளைச்சல்களை பேச நீங்கள் முதலில் தேர்ந்தெடுப்பது உங்கள் அம்மாவாக இருக்க வேண்டும். அப்படி அவர்களை தோழியாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எந்த மனக்கவலையும் எந்த மனச்சுமையும் வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் 2-3 காதல் கவிதைகள் சொல்லமா? இது ஒரு பெண் சொல்றாங்க. என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லை. அந்த பெண் சொல்லுகிறாள், அவன் மீது எனக்கு எப்போது காதல் வந்தது தெரியுமா என்று சொல்வதற்காக சொல்கிறான், தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய், அங்கேதானடா உணர்ந்தேன் உன்மீதான என் காதலை. அவன்தான் காதலன், பொள்ளாச்சி பசங்க இல்லை. அவன் தனித்த அறையில் கிடைத்தாலும் உன் மானத்தை நான் காப்பேன் என்று எந்த ஆண் சொல்லுகிறானோ அவன்தான் காதலிக்க தகுதியானவன். சரி, 2-3 ஹைகூக்கள் சொல்லுகிறேன். கவிதை எழுதுகிற ஈடுபாடுள்ள மாணவர்களே மாணவிகளே, நீங்கள் ஒரு 50 பேர் எனக்கு கிடைத்தால் போதும், உங்களை வைரமுத்துவை தாண்டி அறிவுமதியை தாண்டி வளர்த்தெடுக்கிற ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. பாடல் எழுதுவது ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ நாங்கள் கவிதையே தெரியுமா, கனவு நீதான் அடின்னா கானாவுக்கு காணா, அழகூரில் பூத்தவளே அடியோடு சாய்த்தவளே என்ன ஆனாவுக்கு ஆனா, இது எங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம்? படிக்காத எங்களுடைய பாமர அம்மாக்களிடம் இருந்து தான். மட்ட பனையோரோ மயிலடையும் நந்தவனோ, மட்டப்பனை சாஞ்சிடிச்சே இந்த மயில் போய் எங்கடையும். இது என்ன, பச்சையப்பனில் படித்த பாட்டா? இது இல்லை, நடவு நட்ட அம்மாக்களுடைய பாட்டு. குட்ட பனையோரோ குயிலடையும் நந்தவனோ, குட்டப்பனை சாஞ்சிடுச்சே இந்த குயில் போய் எங்கடையும். என்ன மானா மானா மானா, கானா கானா கானா, கூணா கூணா கூணா, படிக்காதவங்கங்க. ஆனால் அந்த படிக்காத அந்த நடவு நட்ட தாய்கள் தான் நமக்கு கொடுத்தாங்க இந்த பாட்டு இலக்கியம் எல்லாமே, அவங்க போட்ட பிச்சை. இன்னைக்கு பரதநாட்டிய கால்களில் கட்டப்பட்டு ஆடுகிற சலங்கைகள் பரதமுனிவரால் கொடுக்கப்பட்டதல்ல, அது ஏரோட்டுகிற போது நம் மாடுகளின் நெத்தியில் கட்டப்பட்ட அந்த சிறிய சலங்கைகள் தான் விவசாயிகள் ஓய்வு நேரங்களில் தாங்கள் ஆட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது இரவானத்தில் வைத்திருந்த அந்த சலங்கைகளை எடுத்து தங்கள் கால்களில் கட்டி கொண்டு ஆடினார்கள். அந்த சலங்கைகள் தான் பத்மா சுப்பிரமணியத்தின் கால்களையும் இன்று அலங்கரித்து கொண்டிருக்கிறது. இது வரலாறு. நான் புராணங்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நான் வரலாறுகளுக்கு கட்டுப்பட்டவன். அதனால்தான் ஒரு ஜப்பானே ஹைகூ கவிஞன் சொன்னான், நடவு நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்களிடம், அவர்கள் பாடல்களை தவிர என்று சொன்னான். அதனால்தான் திருவையாற்றிலே அது ஒரு நெற்களஞ்சியம்ங்க, அந்த நெற்களஞ்சியத்தில் திருவையாறிலே விழா நடக்கிறது. என்னுடைய இந்த நடவு பாட்டுகள் அந்த மேடையில் ஏற முடியவில்லை, என்னுடைய தெம்மாங்குகள் அந்த மேடையில் ஏற முடியவில்லை, வலி வலி. அதற்காக ஒரு பாடல் எழுதினேன். என்னடா விளையாட்டு எங்கே உன் தமிழ் பாட்டு, நடவு நடும் தாய் பாடும் பாட்டே
பாட்டுக்கெல்லாம் பாட்டு அந்த நடவு நடும் காவிரி கரையினில் கேட்கிறதே பிற மொழிகளில் பாட்டு அதை முதலில் நிப்பாட்டு ஒரு ஹைக்கு ஒரு அமைதியான குளம் அதுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் நமக்கு முன்னாடி குளம் அமைதியாக இருந்தால் நம்ம என்ன செய்ய நினைப்போம் கல் எடுத்து போட நினைப்போம் நானும் கல்லைத்தான் தேடினேன் ஆனால் எனக்கு கிடைத்தது கல் இல்லை அங்கே தண்ணீர் எடுத்து போன ஒரு பாப்பாவுடைய ஒரு கண்ணாடி வளையல் துண்டுகள் கல்லாக இருந்தால் என்ன அதாக இருந்தேன் போட்டா போட்டா தானே அப்படி குனிஞ்சேன் ஒரு கையளவு அந்த உடைந்த வளையல் துண்டுகளை எடுத்தேன் எடுத்து நான் அப்படியே குளத்தை பார்த்தேன் அதுவரை நான் மனிதன் அதில் ஒரு துண்டை எடுத்து நான் குளத்தில் போட்டேன் போட்டதும் நான் ஒரு ஹைக்கூ கவிஞன் ரொம்ப எளிமை எழுதுவது என்பதற்காக சொல்லுகிறேன் உடைந்த வளையல் துண்டு குளத்தில் எரிந்தேன் அடடே எத்தனை வளையல்கள் அவ்வளோதான் ஹைக்கோ என்னுடைய லிங்குசாமி ஆனந்தம் என்ற படம் தயாரித்தார் இப்போ சண்டைக்கோழி ரெண்டு இயக்கிய என் அன்பு தம்பி ஹைக்கோவில் மிகச்சிறந்த வல்லமை பெற்றவன் அவன் சொன்னான் மரத்தடியில் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் மரத்தடியில் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் சொல்லி கொடுக்கிறது மரம் என்று எழுதினான் இன்னொரு மரத்தடி மரத்தடியில் விளையாடுகின்றன குழந்தைகள் நம்ம நாய்க்கு சோறு வைப்போம் பூனைக்கு சோறு வைப்போம் கிளி வளர்ப்போம் கவுதாரி வளர்ப்போம் ஆனால் இங்கே யார் யாருக்கு என்ன செய்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான் மரத்தடியில் விளையாடுகின்றன குழந்தைகள் பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்று எழுதுகிறான் நீங்க சாப்பிடுங்க என்று மனித குழந்தைகளுக்கு அணில் ஊட்டி விடுகிற தாய்மையை ஹைக்கு ஊட்டி விடும் அதனால தான் அவர் ஜப்பானிய ஹைக்கு கவிஞன் சொன்னான் நான் நான் தான் நான் என்னடா மனுஷன் நான் நான் தான் காலை உணவை உண்பவன் பூக்கள் பார்த்து கொண்டிருக்க பூக்கள் ஹைக்கு கவிஞனுக்கு இது பூக்கள் இல்லை நான் நான் தான் என்னடா நான் பத்து குழந்தைங்க வாயை திறந்துக்கிட்டு அம்மான்னு அப்படி பசியோடு நிற்கிதே நான் பிசைஞ்ச இந்த சோத்தை அந்த உருண்டையை இந்த குழந்தைகளுக்கு அல்லவா ஊட்டி விட்டிருக்க வேண்டும் இது பசியாரை பிறகு அல்லவா நான் சாப்பிட்டு இருக்க வேண்டும் நான் என்னடா மனிதன் நான் நான் தான் காலை உணவை உண்பவன் பூக்கள் பார்த்து கொண்டிருக்க அவ்வளோதாங்க ஹைக்கு எழுதுங்க எழுதுங்க இப்படி அப்பாக்கள் வேண்டும் நமக்கு என் வீட்டிற்கு இரண்டு தெருக்கள் தள்ளிதான் மகளிர் கல்லூரி என் வீட்டிற்கு இரண்டு தெருக்கள் தள்ளிதான் மகளிர் கல்லூரி ஆனால் என் அப்பா என்னை இரண்டு மணி நேர பேருந்து பயணத்தில் அழைத்து வந்து ஆண்கள் பெண்கள் இணைந்து படிக்கும் கல்லூரியில் சேர்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி கொண்டிருக்கிறார் இந்த உளவியலை பெற்றோர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்வியாளர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் கல்வித்துறை இனி ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்று நாங்கள் நடத்த மாட்டோம் அதை ஒழித்துவிட்டு ஆண்பாலும் பெண்பாலும் இணைந்து படிக்கிற அந்த சமூகத்தைத்தான் நாங்கள் உருவாக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால்தான் பொள்ளாச்சி கொடுமைகள் நடக்க வாய்ப்பில்லை இந்த ஆண்களையும் பெண்களையும் பிரிக்க வைத்து பிரிக்க வைத்து பிரிக்க வைத்து இவர்களுக்குள்ளாக உடலியல் உளவியல் சிக்கல்களை உருவாக்குவதனால்தான் இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்கின்றன எனவே ஒரு நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் கூடி பேச பழகினால் அந்த பெண்களுக்கு அப்பாவை விட அண்ணனை விட தம்பியை விட நண்பர்கள் பண்பாட்டை பாதுகாப்பதில் முதன்மையாக நிற்பார்கள் என்பதை இந்த கல்வி வளாகத்திற்குள்ளாக நான் உணர்ந்து சொல்கிறேன் உரத்து சொல்கிறேன் நான் பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை திருவிக்காவின் பிள்ளை பாரதியின் பிள்ளை பாரதிதாசனின் பிள்ளை இப்படி சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது
என் பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடுகிற அந்த சூழலில் கூட நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டுத்தான் மாப்பிள்ளை தேடுகிற அந்த அப்பாவாக நான் வாழ்ந்தவன். அந்த சூழ்நிலையில் இப்படி சொல்ல உங்களுக்கும் நான் அப்பா என்கின்ற ஒரு முறையில், அப்பாவை மீறிய ஒரு ஆண் தாய் என்ற முறையில் உங்களுக்கு இந்த அறிவுரையை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஒரு பெண் சொல்லுகிறாள், என் மூளையோடு விவாதிக்க ஒரு மூளை வேண்டும், என் மூளையோடு விவாதிக்க ஒரு மூளை வேண்டும். அது ஆண்பாலில் இருந்தால் என்ன, பெண்பாலில் இருந்தால் என்ன, மூன்றாம் பாலில் இருந்தால்தான் என்ன? அவ்வளவுதான் கவிதை.